செல்லிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். தாளிப்பு வடகம் செய்ய போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன வெங்காயம் பாதி எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் நான் கொஞ்சம் இருந்தது வீட்டில், சரி அதோட ரெண்டு மிக்ஸ் பண்ணி தான் நான் எப்போவுமே போடுவேன். அதனால் சின்ன வெங்காயத்துக்கு மேலேயும் இந்த கொப்பையும் கீழே இருக்க வாலும் கட் பண்ணிட்டா போதும், வேறு எதுவும் பண்ண வேண்டாம். இதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் தோல் இருக்கும், பரவாயில்ல, உரிக்க உரிக்க தோல் தான் வந்துட்டுருக்கோம், அதனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது மாதிரி இந்த இது வந்து ஒரு கிலோ ஒரு முக்கால் கிலோ ஒரு கிலோ கிட்டே இருக்கும் அந்த குப்பெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா. அதுக்கப்புறமா இந்த பெரிய வெங்காயமும் நான் பாதி எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் தோலெல்லாம் ரொம்ப ஃபுல்லாக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. தலையில் இருக்க கொப்பு இந்த வால் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியிலலாம் போட்டு கழுவாதீங்க, அப்படியே நம்ம தொடச்சி எடுத்துட்டா போதும். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பொடியாகவும் அரியலாம், மிக்சிலையும் நம்ம கிரைண்ட் பண்ணலாம். இப்போ நான் இதை பொடி பொடியாக அரிஞ்சிட்டு மிக்சியில் தான் ஒட்டி கடப்புறேன். இப்போ பாருங்கள் இந்த பெரிய வெங்காயத்தை வச்சுட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும். நம்ம மிக்சியில் போட போகிறோம், நான் மெலிசாக கட் பண்ண போகிறது கிடையாது. அது இப்போ ஓரளவுக்கு பஞ்சு மாதிரி இருந்ததுனாக்கா சீக்கிரமும் காயும் நல்லாவும் நமக்கு ஈஸியாக வேற முடியும். பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. போது உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து வடகம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டு வச்சுக்கணும். இந்த வெயில் காலம் வரும்போது வீட்டுக்கு ஒரு லட்சுமி கடாட்சம் உள்ள ஒரு பொருள். இப்போ நம்ம கட் பண்ணி போட்டுட்டோம். இந்த மாதிரி பீஸ் பீஸாக இருக்குது. இதை வந்து நம்ம மிக்சியில் ஒரு ஓட்டு போட்டு காட்ட போகிறேன் எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் ஓரளவுக்கு கரகரப்பாக இருக்க மாதிரி அரைக்கணும். நான் எப்படின்னு காட்டுறேன். இந்த சின்ன வெங்காயமும் நான் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து இந்த தலையில் கொப்பு இது வரைக்கும் இந்த தோலெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது, பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை. இது எப்படி கிரைண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயத்தை நம்ம எடுத்து போட்டுக்கலாம். உடஞ்சி போயிருக்கு இந்த பொடிய அரிஞ்ச பதத்துக்கு இருக்கும். இப்படி ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டிங்கன்னா போதும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் கட்டாத நினைக்கிறேன். இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை இப்போ இந்த மாதிரி நம்ம பொடியை நறுக்கின சைஸ்க்கு இப்படியே பண்ணியாச்சு. இப்போ பெரிய வெங்காயம் போடக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஒரு பல்ஸ் மட்டும் விட்டால் போதும், அரைக்க வேண்டாம். கண்ணில் தண்ணி வருது வெங்காயத்தில் பாருங்க, பல்ஸ் அதெல்லாம் கட்டாங்க. நம்ம வந்து ரெண்டு மூணு பல்ஸ் விட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும், அரிஞ்ச மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாமே நம்ம போட்டுக்குவோம். இதுக்கு நான் வந்து சின்ன பூண்டு எடுத்திருக்கேன். இதுதான் நல்லா காரமாக டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி இந்த மாதிரி பூண்டை எடுத்துக்கோங்க. இந்த பூண்டை கொஞ்சம் லைட்டாக இப்படி உதுத்துட்டு இதையும் ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டு நம்ம சேர்த்துக்க வேண்டியது தான். அப்படி இப்படி பிரித்து வச்சுக்கோங்க. பிரிச்சிட்டிங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒன்று ரெண்டு தோல் இருந்தால் நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்படி தோலோடையதான் போட்டால் தான் நல்ல வாசமாக நல்லாயிருக்கும். முக்கால் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல உளுந்தே எடுத்துக்கோங்க. நான் உதயம் உளுந்து தான் யூஸ் பண்ணுறது. அந்த உளுந்தையே கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, ஏன்னா நல்ல ஊறி வரும், இப்போ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் இது வந்து தாளிப்புக்கு முக்கால் அளவுக்கு போட்டிருக்கேன். இது ஜாஸ்தி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னாக்கா வந்து நம்ம தாளிக்கும் போது இந்த உளுந்து கடுகு எல்லாம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். உளுந்தும் கடுகும் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் இது வந்து நான் என்ன பண்ண போகிறேனாக்கா இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். கிணத்துல போட்டுட்டு இது முழு உளுந்தாக இருக்கு இல்லைங்களா, அதனால் இது முழு உளுந்தாக இருக்கிறதுனால இது அப்படியே நான் அப்படியே நம்ம குடிக்கும் போது உதிர்ந்து வந்துடும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இதில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நிறைய தண்ணி வேண்டாம், இது கொஞ்சம் ஊறட்டும் போதும். இது நல்லா ஊறி வந்துடும். அப்புறம் இது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். உளுந்து இந்த மாதிரி இருக்குது. இதை ஒரு பல்ஸ் விட்டுட்டு வந்துடுறேன். இதில் வெங்காயம் போட்டுடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் பூண்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டுக்கலாம். இதையும் போட்டுக்கலாம்.
இல்லை மஞ்சப்பொடி ஒரு மூணு ஸ்பூன் கொடுக்குறேன், சின்ன சின்ன ஸ்பூன் மூணு ஸ்பூன். கொஞ்சமாக சோம்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட இருக்கும். இந்த கடுகு 50 கிராம், கடுகு கூட இன்னும் கொஞ்சம் பாதி சேர்த்துக்கிறேன். அதுலேயே உளுத்தம்பருப்பு, ஆமாம் அது தாளிக்கிற அதுலேயே ரெண்டு வெந்தயமும் தாளிக்கப்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு தன்மை இதுவாக இருக்கும். அதனால் வெந்தயத்தை நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கிறேன். இது நல்லாயிருக்கும், நான் இப்படி தான் போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். சீரகத்தையும் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதெல்லாம் தாளிப்பில் கொஞ்சம் போட்டாலும் ரொம்ப நல்லா, இந்த முழு உளுந்தாக இருந்ததுனால நான் வந்து தண்ணியெல்லாம் இருத்துட்டு இப்படி நான் போட்டிருக்கேன். இப்போ பாதி பாதியாக ஆயிடுச்சு, அதனால தான் கொஞ்சம் லைட்டாக ஊற வச்சுட்டு நான் வந்து தண்ணியை இருத்துட்டு நான் இந்த மாதிரி மிக்சியில் ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள் ட்ரையாக தான் இருக்குது பாருங்கள், ஏன்னா முழுசு முழுசாக இருந்ததுனாக்கா பிடிக்க வராது, அப்படியே உருண்டு உருண்டையாக உருண்டு வரும். இப்போ பாதி உளுந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள், இதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த கருவேப்பிலை ரொம்ப முக்கியம், இது வந்து நல்லா அலசிட்டு கொஞ்சம் நிழலில் காய வச்சேன், இன்னும் கொஞ்சம் ஈரம் இருக்குது பரவாயில்ல, இது கூட நம்ம போட்டுக்கலாம். இது போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து இதை பிரித்து போட்டுக்கலாம், இதை இப்போ சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் சொல்லுவாங்க, ஆனால் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கொஞ்சம் உப்பு உப்பு நான் இவ்வளோ சேர்த்து இப்போ நான் இவ்வளோ தான் இதை போட்டிருக்கு. இதில் எதுவும் இல்லை, கடுகு சீரகம் வெந்தயம் கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் போட்டாச்சு, அவ்வளோதான் நான் இதில் தான் போடுறது. நான் பெருங்காயம் போட மாட்டேன். இப்போ நம்ம இதை நல்லா கலக்கிக்கலாம். இது வீட்டுக்கு ரொம்ப வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டு வச்சுக்கிறது. இது நான் இதுக்கு முன்னாடி போட்டேன், அது வந்து 2-3 வருஷம் வந்தது, என்கிட்ட ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தீந்துருச்சு, அதனால் மறுபடியும் அதை போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போட்டிருக்கேன். இது ஒரு துண்டு பெருசாக இருக்குது, அதை நம்ம உடச்சி விட்டுக்கலாம். வெயில் இருக்கும்போதே எது எது போடணுமோ அதெல்லாம் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம வத்தல் போட்டோம், முறம் ஒழுகணும், அதுக்கப்புறமா இப்போ வந்து இதை பண்ணி சாமி அந்த பிள்ளையார் போட்டது அப்படியே சொல்லுங்கள். இப்போ நான் செஞ்சுட்டேன், இது நல்லபடியாக வரணும் அப்படின்ட்டு சாமிக்கிட்ட வச்சுட்டு நான் வந்து அதுக்கப்புறமா இதை அடுத்த ப்ராசஸ் ஆரம்பிக்க போகிறேன். இப்போ இதை வெயிலில் கொண்டு வந்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு நைட்டு வந்து ஊற வைப்பாங்க, அந்த ஊற வைக்கும்போது என்ன ஆகணாக்கா தண்ணியெலாம் நிறைய விடும், அது இல்லாமல் ஒரு புளிப்பு சுவையும் வந்துடும். அதுக்காக நான் செஞ்சுட்டு ஒரு 1/2 ஹவர் வீட்டிலே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் மாடியில் வைக்கிறேன். இதில் எக்ஸஸ் வாட்டர்லாம் இன்றைக்கி போயிடும், அப்போ வந்து இது ரொம்ப கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் நல்ல ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் எல்லாமே மிக்சியில் ஒரு பல்ஸ் தானே விட்டுருக்கோம், அதனால் ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சுட்டு நான் கொண்டு வந்து வச்சுட்டேன். இது ஒரு 1 ஹவர் 2 ஹவர் வெயிலில் இருந்ததுக்கப்புறமா நம்ம கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு காஞ்சிருக்கு, கொஞ்சம் ஈர பசியோடு இருக்கும்போதே நம்ம உருண்டை பிடிச்சு வச்சிடலாம். இப்போ இதை வந்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்ச நேரம் நம்ம வெயிலில் காய வச்சோம் இல்லைங்களா, அதுக்கப்புறமா இதை கொண்டு வந்து அந்த வெயிலை கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற வாட்டர்லாம் வந்து கொஞ்சம் எவாப்ரேட் ஆகிருக்கும். இப்போ கொண்டு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு மறுபடியும் கொண்டு போய் வெயிலில் வச்சுட்டோம்னாக்கா அது நல்லா அவுட்டர்லலாம் நல்லா காஞ்சிடும். அதுக்காக தான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது ரொம்ப செய்யும்போதே ஒரு நல்ல கமகமான எல்லா வீட்டுக்குமே ஒரு
ஒரு நான் பக்கத்தில் இருக்க வீடுகளில் நம்ம வடகம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா தெரியும். இது ஒரு தாளிப்பு வடகம். நம்ம வடகம் சில பேர் வத்தலை கூட சொல்லுவாங்க, ஆனால் இது தாளிப்பு வடகம். இந்த நம்ம எந்த எல்லா பொருளும் போட்டு அதை நம்ம பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வைக்கும்போது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கேன்னு கூட என் பையன் கூட சொல்லுவான். இது என்னம்மா இது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கேன், அந்த மாதிரி நல்ல ஒரு கமகமான அந்த ஒரு வாசனையாக இருக்கும். பாருங்கள், உருண்டை பிடிச்சாச்சு, நான் மாடியில் கொண்டு வந்து வச்சுருக்கேன், நல்லா காஞ்சிட்ருக்கு. இது ஒரு 4 மணி ஆனதுக்கப்புறமா நான் கொண்டு வந்துட்டு மறுபடியும் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி காய நல்ல ஈரப்பதமே இல்லாமல் இருக்கணும். ஈரம் இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம எடுத்து வச்சுட்டோம் புழு வச்சிடும், அதனால் அந்த மாதிரிலாம் எல்லாமே நல்லா காயணும். இப்போ நல்லா வந்து இது ஒரு 50% நல்லா காஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் கொண்டு வந்து அந்த உருண்டையெல்லாம் நல்லா உதுத்து விட்டுட்டு நம்ம இதில் வந்து நல்ல இந்த விளக்கெண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் போட்டு பிசைஞ்சோம் வச்சுக்கோங்களேன். இது நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல பைண்டிங்காக இருக்கும். அப்படியே சேர்ந்து உருண்டையாக நல்லா வரும். நல்ல விளக்கெண்ணெய் தான் எப்பவுமே போட்டு நல்லா நான் பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சுருவேன். அப்படி தான் இப்போ விளக்கெண்ணெய் ஊற்றிட்டுருக்கோம். விளக்கெண்ணெய் வந்து நம்ம உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சி. இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு இந்த தாளிப்பு வடகத்தெல்லாம் போடும்போது அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அந்த விளக்கெண்ணெய்லாம் உடம்புல சேரும், அது வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. அதனால் வந்துட்டு இந்த நல்லெண்ணெய்லாம் பிடிச்சோம்னாக்கா அந்த பைண்டிங் சரியாக ஒட்டாது. விளக்கெண்ணெய்லாம் நல்லா திக்காக இருக்கிறதுனால அது அப்படியே நம்ம உருண்டை பிடிக்கும்போது நல்ல ரவுண்டு ஷேப்லாம் ரொம்ப நல்லா வரும். அதுக்கப்புறம் அந்த உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் வெயிலையே 2-3 நாள் நல்லா காய வச்சிட்டோம்னாக்கா அது அப்படியே ரவுண்டாக இருக்கும். சிலதெல்லாம் உதிர்ந்துருக்கும், அதெல்லாம் எடுத்து நம்ம ஒரு பாக்ஸில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த தாளிப்பு பண்ணிவிட்டு குழம்புலாம் வச்சுக்கணும், அவ்வளோ சுவையாக இருக்கும். நம்ம இந்த ஏற்கனவே நம்ம விளக்கெண்ணெய் ஊற்றிருக்கோம், கொஞ்சம் விளக்கெண்ணையை தொட்டு நம்ம வந்து அந்த உருண்டை பிடிக்கிறோம், அது நல்லா ஒட்டிக்கிட்டு நல்ல உருண்டை ஷேப்பில் ரொம்ப நல்லா வரும். நீங்கள் பாருங்கள் அப்படியே நல்ல உருண்டையாக நல்லா வரும். நல்லா அழுத்தி பிடிச்சிட்டிங்கன்னா இதை அப்படியே கொண்டு போய் இப்போ ஃபஸ்ட்டு பண்ண உருண்டைக்கும் இந்த நம்ம இந்த விளக்கெண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் பிடிக்கிற உருண்டைக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும். அதில் இருக்கிற உளுந்து இதெல்லாம் ஒரு பசப்பசப்பு தன்மையாக இருக்கிறதுனால இந்த எண்ணெயோட கலந்து நல்ல உருண்டையாக இருக்கும். இது வந்து இது 2 நாளைக்கு நல்லா காய வச்ச போதும். வெயில் நல்ல வெயில் இருக்கிற நேரத்தில் நல் இதை போடணும். காஞ்சிருச்சுன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு அப்படியே அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே கசிஞ்சு வெளியில் வரும். அந்த கீழே வந்து அந்த உருண்டைக்கு கீழே எண்ணெயெல்லாம் நிற்கிற மாதிரி இருக்கும். அப்போ நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஒரே ஒரு உருண்டை மட்டும் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளெல்லாம் நல்லா காஞ்சிருக்கும். இப்போ எல்லாம் நல்லா காய வச்சுட்டு ஒரு 2-3 நாள் காஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன் இந்த உருண்டையை. கொஞ்சம் கருப்பாக ஆகிருக்கு பாருங்கள். இது நல்லா 1 வருஷத்துக்கு ரொம்ப தாராளமாக வரும். அப்புறம் அந்த பொடியெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த தாளிப்புக்கெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். இந்த சாம்பாருக்கு காரக்குழம்பு மீன் குழம்பு இந்த மாதிரிக்கெலாம் நம்ம இந்த தாளிப்பு வடகம் போட்டு தாளித்து வச்சுக்க பாருங்களேன் ரொம்ப சூப்பராக அந்த வாசமே ரொம்ப நல்லா தூக்கலாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன தூளாக இருக்கிறத ஃபஸ்ட்டு நான் அந்த பாக்ஸில் போட்டுக்கிறேன். அப்புறம் அந்த மாதிரி ரவுண்டாக உருண்டையாக முழுசாக இருக்கிறத வந்து நம்ம வந்து ஒரு சில்வர் டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்களும் செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.